இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தை நம்ம பார்க்கக்கூடியது. அதாவது திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும்னு சொல்லுவா. பெருமாளை வணங்கினோம்னா எல்லா விஷயங்களும் வெற்றி பெறும் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியும். சில பேர் சொல்லுவா, சார் திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டேன், எனக்கு இப்படி நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவா. ஜாதகத்தில் சந்திரன் வந்து பலம் இல்லாத போது இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நேராக மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு போயிட்டு வந்து திருப்பி குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டால் இனிமேல் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்காமல் இருந்துருக்கும். இந்த ரகசியத்தை இன்றைக்கி ஆன்மீக தகவலை கற்றுட்டோம். இரண்டு, இன்றைக்கி செல்வங்கள் அதிகரிக்கணும், அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் போகணும். நான் நிறைய விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த பாதிப்புலேருந்து என்னை திருப்புறதுக்கு யார் வரணும் அப்படின்னா திருப்பதி எம்பெருமான் தான். அவரை நோக்கி வணங்குறது ரொம்ப விசேஷம். வெங்கடநாத சுவாமியோட படத்தையும் அம்பாளுடைய படத்தையும் வச்சுண்டு மனசார ஓம் விஷ்ணவே நமக, ஓம் விஷ்ணவே நமக, ஓம் விஷ்ணவே நமக அப்படின்னு சொல்லிட்டு துளசியை போடுங்க. அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஓம் வைகுந்த பதயே நமக, ஓம் வைகுந்த பதயே நமக, ஓம் வைகுந்த பதயே நமக. அதாவது வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை மனசார வேண்டிக்கணும். இரண்டாவது ஓம் சக்கரராஜாய நமக, ஓம் சக்கரராஜாய நமக, ஓம் சக்கரராஜாய நமக இப்படி சொல்லிட்டு துளசியை போடுங்க. மனசார அவருடைய திருப்பாதத்தை பிடிச்சுக்கோங்க. ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு. நிச்சயமாக அந்த எம்பிரான் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றுவார். இது சும்மா நம்ம சொல்லி விஷயம் கிடையாது, பண்ணி பாருங்க, அவ்வளோ பலன்கள் உண்டு. நிறைய பேருக்கு வாழ்க்கையே திருப்பி போட்டிருக்கிறவா எத்தனையோ பேர் இருந்துருப்பா. அவரை மனசார வேண்டுங்க, நிச்சயம் அற்புதமான பலன்கள் உண்டு. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர். ஜோதிஷ கலார்த்த மகேஷ. வேல் 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 முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.